கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் உபயம். உபயம்னா என்னாச்சு, திருமணம் அங்கே நமக்கு ப்ராப்ளம் தான். திருமணம்னா ஆகாது, திருமணம் ஆனாலும் என்னவாக இருக்குங்க, நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும். அப்போ இந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய குரு பகவான், நம்ம யாரை வழிபாடு பண்ணோம், குரு பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும். யாரெல்லாம் நமக்கு குருன்னு தெரியுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாத பூஜை பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டா இந்த லக்னம் ஏழாம் இடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா நாம் போன ஜென்மத்தில், இப்போது நமக்கு ஒரு கிரகம் பாதகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம போன ஜென்மத்தில் அந்த உறவுக்கு தான் பாதிப்பு கொடுத்துருப்போம். ஒரு குருவை நிந்தனை செஞ்சுருப்போம், ஒரு குருவை அவமானப்படுத்தியிருப்போம், ஒரு குருவை நம்ம மதிக்காமல் இருந்திருப்போம், அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்காமல் இருந்திருப்போம், ஒரு பசுவை வதை செஞ்சுருப்போம், ஒரு யானையை வந்து நம்ம ஏதோ ஒன்று போய் தீண்டியிருப்போம். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு குரு பாதகமாக வரும். அப்போ இந்த இந்த இதில் நம்ம என்ன பண்ணோம், யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், பசு மாட்டுக்கு நமக்கு செய்ய வேண்டியது கொடுக்கணும், சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும், அடுத்தது குருமார்களுக்கு நம்ம சேவை செய்யணும், சரிங்களா. அதை செய்யும்போது நமக்கு அந்த குரு பகவானுடைய அந்த தாக்கம் குறைஞ்சு நமக்கு என்ன ஆகுன்னா இல்லை, அதனுடைய இது குறைய ஆரம்பிக்கும், சரிங்களா. அப்போ இந்த ஏழாம் இடம், ஏழாம் இடம்ன்றது என்ன, கன்னி. அப்போ இந்த கன்னியில் நம்ம கன்னிராசிக்கார கன்னி லக்னக்காரங்க திருமணம் ஆகலை அப்படின்னா போகக்கூடிய இடம் அப்படின்னா விராலிமலை. அதாவது முருகன் தான் விராலிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். இங்கே முருகனுக்கும் குருவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, குரு பகவான் அதாவது அப்பனுக்கே பாடம் சொன்ன பிள்ளை முருகன் தானே. யாருக்கு பாடம் சொன்னார், அப்பாவுக்கே சொன்னாரா இல்லையா. அப்போ குரு உபதேசம், அப்பா வந்து கை கட்டி மகன்கிட்ட கேட்டார், எனக்கு உபதேசம் சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த முருகன் அப்படிங்கக்கூடிய அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக இன்னொன்று கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சுவாமிமலை முருகன், விராலிமலை முருகன், சுவாமிமலை முருகன், இந்த ரெண்டு முருகனும் நம்ம ஏதோ ஒரு முருகனுக்கு உங்களுக்கு எந்த முருகன் பக்கமாக இருக்கிறாரோ அந்த முருகன் ஆலயத்துக்கு கூட போகும், சரிங்களா. அப்போ அங்கே போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த இது வந்து நமக்கு நிவர்த்தி ஆகும், சரிங்களா. எது திருமணம் ஆகாது இருக்கக்கூடிய திருமண தடை உள்ள அந்த விஷயங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகி திருமணம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் நடந்திருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு சரி பண்ணிக்கணும், சரிங்களா. திருமணமே ஆகலைங்கிற பொழுது இப்போ மெயினாக ரொம்ப முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கேன், யாருக்கு, கன்னி லக்னக்காரங்களுக்கு, சரிங்களா. அப்போ எங்கே போனோம், இதை முடிச்சுட்டு விராலிமலை முருகன் கோயிலுக்கோ அல்லது சும்மா சுவாமிமலை முருகன் கோயிலுக்கோ போய் எப்போ போகணும்னா, கன்னி லக்ன நட்சத்திரம் நிற்கக்கூடிய புள்ளியில், லக்ன உயிர் புள்ளி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த மாதம் புரட்டாசி மாதம், அடுத்தது தை மாதம், அடுத்தது பங்குனி மாதம், அடுத்தது வைகாசி மாதம், இந்த மாதத்தில் போய் நீங்கள் அந்த சுவாமிக்கு மாலை வாங்கி போட்டு சுவாமியோடைய நெய்தீபம் போட்டு ஒரு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னால் நிச்சயமாக அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் அந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி அதுக்கான வழி பிறக்க ஆரம்பிச்சு, சரிங்களா. அடுத்தது குரு பகவான், இவங்களும் என்ன பண்ணணும்னா குருவுக்கு ஒரு பாத பூஜை பண்ணணும். அந்த குருவுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது, அதாவது குருவுக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த வழிமுறைகள் மூலமாக செஞ்சு அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக மாறிடும், சரிங்களா. அடுத்ததாக இப்போ நம்ம துலா